சதுரங்கம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை இணைந்து நடத்தும் மாநில அளவிலான இருபாலருக்குமான மாரத்தான், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கும் விதமா இந்த மாரத்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது இந்த மாரத்தானை நடத்தக்கூடிய அந்த ரீச் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் தேனி மாவட்ட காவல்துறைக்கு நம்மளோட டீம் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அங்கங்க ஏதாவது ஒன்று ரெண்டு பர்சன்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்க விதமாக நம்ம செய்தியை கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த மாரத்தானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பாளர் பெண்பாளர் ரெண்டு பேத்துக்குமே நடக்குது. ஆண்பாளருக்கான தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர், பெண்பாளர் அவங்களுக்கான தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். இந்த ஆண்பாளருக்கான பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பரிசு 15,000 ரூபாய் பிளஸ் ஒரு சைக்கிள், இரண்டாவது பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பிளஸ் ஒரு சைக்கிள், மூன்றாவது பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் பிளஸ் ஒரு சைக்கிள். அது மட்டும் இல்லைங்க, 4 லிருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 47 பேத்துக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சைக்கிள். கிட்டத்தட்ட ஆண்பாளருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 50 பரிசு, அதாவது 50 நபருக்கான பரிசு காத்திருக்கு. இந்த வாய்ப்பை நடுவு விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பரிசு 5,000 ரூபாய், அது இல்லாம ஒரு கோப்பை. இரண்டாம் பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் பிளஸ் ஒரு கப்பு. மூன்றாம் பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் பிளஸ் ஒரு கப்பு. நான்காவது பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய் பிளஸ் ஒரு கப்பு. இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்பாளர்களுக்கான தனி கான்டாக்டும் பெண்பாளருக்கான தனி கான்டாக்ட், அதாவது முன்பதிவு பண்றதுக்கான கான்டாக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த போஸ்டர் வந்து நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன், அதை பாருங்க. இந்த போட்டியில பங்கேற்கக்கூடிய எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வெளியூர்ல இருந்து அந்த போட்டியில போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தங்குற இடமும் உணவும் ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு அகாமடேஷன் பண்ணி தராங்க. சோ நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்கூட்டியே அந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/12/2022 5/1/2023 வரைக்கும் டேட் இருக்கு. டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய், அதாவது ஒரு நபர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபாய் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/1/2023 ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்களோ அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களோ தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அங்கங்க நடக்குது இல்லையா, அதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கறத தாண்டிதான் அடுத்தடுத்த ஈவெண்ட் நடத்துறவங்க அந்த கம்பெனிக்காரவங்களோ அல்லது பேர் யாரா வேணா இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் முன் வருவாங்க. இங்க ஒரு 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, இங்க ஒரு 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, இங்க ஒரு 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த ஈவெண்ட் நடத்துறவங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும், அடுத்த கட்ட லெவலுக்கு இதை கொண்டு போக முடியும். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உங்களை சம்மந்தப்பட்டவங்க யாராவது விருப்பமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட்டை நடத்தக்கூடிய அந்த ரீச் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் தேனி மாவட்ட காவல்துறைக்கு ஒன்ஸ் அகைன் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எங்களுடைய ஆல் த பெஸ்ட்.